முதலமைச்சரின் 70வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு மதுரை கிழக்கு சட்டமன்ற தொகுதி சார்பாக எம் சத்திரப்பட்டி கிராமத்தில் மாபெரும் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்று வருகிறது. பெண் வர்ணனையாளர்கள் பங்கேற்றுள்ள நிலையில் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கருணாகரனிடம் கேட்கலாம். கருணாகரன், இந்த ஜல்லிக்கட்டு போட்டிக்கு தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கா? பொதுவாக ஆண் வர்ணனையாளர்கள் அதிகமாக பங்கேற்பதைத்தான் பார்க்க முடிகிறது. இந்த பெண் வர்ணனையாளர்கள் யார்? லாவண்யா, அதாவது வந்து சங்ககாலம் தொட்டு நடைபெறும் தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டு போட்டி தமிழகத்தில் ஜனவரி முதல் மே மாதம் வரை அனுமதி வழங்கப்படுகிறது. இந்த நிலையில் மதுரை கிழக்கு தொகுதி சார்பாக எம் சத்திரப்பட்டியில் வந்து ஜல்லிக்கட்டு போட்டி காலை 7 மணிக்கு தொடங்கி நடந்து வருகிறது. இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை அமைச்சர்கள் மூர்த்தி, ராஜகண்ணப்பன், பெரியசாமி, அனித ராதாகிருஷ்ணன், மையநாதன், சிவசங்கரன் உள்ளிட்ட அமைச்சர்கள் தொடங்கி வைத்தனர், உறுதிமொழி ஏற்றபின் தொடங்கி வைத்தனர். மொத்தம் வந்து இந்த ஜல்லிக்கட்டில் வந்து 1180 காளைகள் பங்கேற்க உள்ளன, 900 வீரர்கள் பங்கேற்க உள்ளன. ஒவ்வொரு சுற்றுக்கும் 100 வீரர்கள் வந்து 1 மணி நேரத்துக்கு 100 வீரர்கள் பங்கேற்று வருகின்றனர். இந்த நிலையில் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் குறிப்பாக என்னவென்றால், அது ஒரு தரிசு விவசாய நிலத்தில் வந்து பிரம்மாண்டமான கேலரிகள் அமைக்கப்பட்டு 1000க்கும் மேற்பட்ட பார்வையாளர்கள் பார்க்கும் வகையில் பிரம்மாண்டமாக இந்த ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்று வருகிறது. அதற்கும் மேலாக இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் குறிப்பாக வழக்கம் போல் வந்து அந்த ஜல்லிக்கட்டு காளைகள் சீறி பாய்ந்து வரும் பொழுதும் காளைகளை தழுவும் வீரர்களும் குறித்தும் அந்த ஜல்லிக்கட்டை வர்ணனையாளர்கள் வந்து வர்ணிப்பார்கள். பொதுவாக ஆண் வர்ணனையாளர்கள் வர்ணித்து வருவார்கள். ஆனால் இந்த ஜல்லிக்கட்டில் வந்து குறிப்பாக 2 பெண் வர்ணனையாளர்கள் வந்து களத்தில் புகுந்து அந்த ஜல்லிக்கட்டு போட்டிக்கு மேலும் சிறப்பு சேர்த்து வருகின்றனர். அவர்கள் இந்த நிகழ்வுக்கு தகுந்தவாறு தேவையான ஜல்லிக்கட்டு குறித்த தகவலை வழங்கி அந்த வர்ணனையை சிறப்பித்து வருகின்றனர். இது பார்வையாளர்களை மிகவும் கவர்ந்து வருகிறது. அதே போன்று இந்த ஜல்லிக்கட்டு நிகழ்வில் குறிப்பாக என்னவென்றால், விசாலமான ஒரு பகுதியில் வந்து ஆயிரக்கணக்கான பார்வையாளர்கள் அமர்ந்து பார்க்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் முதல் 3 இடங்களை பிடிக்கும் காளைகள் வீரர்களுக்கு முதல் பரிசாக கார், 2வது பரிசாக புல்லட் பைக், 3வது பரிசாக ஹீரோ பைக் வழங்கப்படுகிறது. தொடர்ந்து அந்தந்த காளை சிறந்த காளை பிடிபடாத காளைகளுக்கும் மாடுகளை தழுவி காளைகளை தழுவிய வீரர்களுக்கும் தங்க காசு, கலர் டிவி உள்ளிட்ட பரிசுப் பொருட்களும் அவ்வப்போது வழங்கப்பட்டு வருகிறது. எனவே வந்து இந்த பிரம்மாண்டமான ஜல்லிக்கட்டானது மதுரை கிழக்கு சட்டமன்ற தொகுதி சார்பாக எம் சத்திரப்பட்டியில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மதுரை மாவட்ட ஆட்சியர் அனிசேகர் மற்றும் வந்து மாநகர் காவல் ஆணையர் மற்றும் வந்து மாவட்ட SP சிவபிரசாத் ஆகியோர் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தென்மண்டல IG பொன்னியை தலைமையில் வந்து அங்கு வந்து பார்வையிட்டு அந்த ஏற்பாடுகளை செய்து வந்தார். தொடர்ந்து இந்த ஜல்லிக்கட்டு வந்து உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகளுடன் பிரம்மாண்டமாக நடைபெற்று வருகிறது. லாவண்யா, மிக பிரம்மாண்டமான முறையில் நடத்தப்பட்டு வரும் இந்த ஜல்லிக்கட்டு போட்டி குறித்த விரிவான விவரங்களுக்கு நன்றி கருணாகரன். அதே போல வீரருக்கு 2வது பரிசாக புல்லட்டும், 3வது பரிசாக ஹீரோ கொண்ட பைக்கும் வழங்கப்படுகிறது. பாரம்பரிய மிக்க விளையாட்டுக்கு துறை அமைச்சர் ஆனால் சின்னவர் சார்பாக வீரருக்கு சிறப்பு பரிசுகள் வழங்கிட்டு இருக்காங்க. அதே போல மாடு அவுத்தாலும் அவுக்காட்டியும் ஒரு தங்க காசு மாண்புக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் சார்பாக காளியம்மன் கோவில் மாடு கால பேர் காளி. மதுரை மாவட்டம் காளி காட்டான் காளியம்மன் கோவில் காளை காளி. எம் சத்திரப்பட்டி ரவி கோணாரவாளர் கலை கார்த்திகேயன் சார்பாக ஆணையூர் சனி, ராஜாக்கூர் ஊராட்சி மன்ற தலைவர் NST வினோத் முத்தையா அவர்களின் காளை. ராஜாக்கூர் ஊராட்சி மன்ற தலைவர் NST வினோத் முத்தையா அவர்களின் காளை. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் வழங்கும் ஒரு சைக்கிள், மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் வழங்கும் ஒரு சைக்கிள் தொட்டுப்பார் தொட்டுப்பார் வீரரா காலை என்பதில் பிடிச்சிப்பார் தொட்டுப்பார். பாரம்பரிய மிக்க கலாச்சாரம் மிக்க நம்மளுடைய ஜல்லிக்கட்டு கிழக்கு தொகுதியில பிரம்மாண்டமும் போயிட்டு இருக்கு. அழகுடா, அற்புதம்டா, பிடிச்சிப்பாரு தொட்டுப்பார். தெரிக்க விடுது, அருமையான மாடு, அழகுடா, அற்புதம்டா, சூப்பர் மாடியா, அருமையான மாடு, மாடு சூப்பர் மாடு, பிடிச்சிப்பாரு தொட்டுப்பார். மாடு வெற்றி பெற்றதுப்பா, அருமையான மாடு வெற்றி பெற்றது.